ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைல் யம்மி குக்கிங். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கோவக்காய் வறுவல் பார்க்க போகிறோம். இது வந்து சுகர் பேஷண்ட் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இதோட மருத்துவ குணத்தையும் நான் அப்படியே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக வந்து கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணுங்கள். இது நல்லா வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சோடனே வந்து இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள். இது வந்து நல்லா வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு வந்து கிண்டி விட்டுருங்க. 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க. புடிசாக நறுக்கின வெங்காயம் வந்து 1 வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. 1-2 நிமிஷத்துக்கு கிண்டி விடுங்க. கிண்டி விட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவக்காய் வந்து 1 1/2 கிலோ வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் வெட்டிக்கோங்க, இல்லை நீல வாக்கில் வெட்டிக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வெட்டிக்கோங்க. இதில் கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து 1-2 மினிட்ஸ்க்கு நல்லா கிண்டி விட்ட அப்புறம் வந்து நம்ம வச்சுருக்க மிளகாய்த்தூள் எல்லாம் ஆட் பண்ணுவோம். இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுருங்க. கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிக்கு, அப்புறம் வந்து சிறுநீரில் வந்து எதாவது கழிப்பதில் பிரச்சனை இருந்தாலோ, சிறுநீரில் கல் தொப்பை இருக்க எல்லாத்துக்கும் வந்து இது ரொம்ப வந்து மகத்துவ குணம் உள்ளது. கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு வந்து உரப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து தண்ணியெல்லாம் ரொம்ப ஊற்ற வேணாம், 1/2 டம்ளர் மட்டும் ஊற்றினா போதும். ஏன்னா வந்து கோவக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு திரும்ப ஒரு தடவை கிண்டி விட்டுறேன். கிண்டி விட்டு வந்து 10 நிமிஷத்தில் வந்து இந்த கோவக்காய் வெந்துடும். வெந்தோடனே நம்ம இதில் தேங்காய் போட்டு இறக்க வேண்டியதான். கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா சொரியாசிஸ், படை, சிரங்கு, தேமல் அப்படின்னு சொல்லி நிறைய நோய் இருக்கும். இதை வந்து 3 வேளை வந்து கோவக்காய் வந்து அரைச்சி குடித்தா சில பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா ஒரு தடவை கிண்டி விட்ருங்க. இதில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான கோவக்காய் வறுவல் ரெடி. இது நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம்லாம் சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். கோவக்காயை கண்டிப்பாக கிடைச்சா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.